ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக துயமத்தேயு எழுதிய பரிசுத்தன செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-12 முடிய ஏரோது அரசின் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் எழக் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயிரன் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார் பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடுகிறோம் இந்த திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அதற்காக நம்முடைய வாழ்க்கையானது ஒரு தேடலில் ஒரு பயணத்தில் இறங்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு தேடல் இருக்கும் போதுதான் அன்பிற்குரியவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டே இருக்க முடியும் தேடல் இல்லை என்றால் அது ஒரு குட்டை போல தேங்கியதாகவே கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரே இடத்தில் தேங்கி கிடக்கும் நாளுக்கு நாள் அது பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஞானிகள் எவ்வாறு பயணித்தார்களோ அதுபோன்று அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த லட்சியம் நிறைவேறுகிறவரை வாழ்வில் நாம் தொடர்ந்து தேடுதலில் இருக்க வேண்டும் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நிச்சயம் நமக்கு விண்மீன் தெரியும் அந்த விண்மீன் நம் வாழ்விற்கு நம் குடும்பத்திற்கு நம் படிப்பிற்கு நம் தொழிலுக்கு முன்மாதிரியாக இருக்கும் கஸ்பார் மெல்கியான் பல்தசார் என்கிற இந்த மூன்று ஞானிகள் வெவ்வேறு திசைகளில் இருந்து வருகிறார்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கு விண்மீன் வழிகாட்டுகிறது தங்களுடைய இலக்கை அடைவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலும் பலர் நம்மை வழிகாட்டுவதற்காக இருக்கிறார்கள் நம்முடைய ஆன்மீக குருக்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் நல்ல நண்பர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே விண்மீன்கள் தான் இந்த விண்மீன்களை சரியாக நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படி அடையாளம் கண்டுகொண்டால் நிச்சயம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி இலக்கை நோக்கி நம்மால் நகர்ந்து கொண்டே இருக்க முடியும்
லட்சியத்தை நம்மால் அடைந்து விட முடியும். என் அன்பிற்குரியவர்களே, இந்த வழிகாட்டிகளை, இந்த விண்மீனை ஒருவேளை நாம் துளைத்து விட்டோம் என்றால் சிக்கல் வருகிறது. நாம் ஆபத்தில் இருப்போம், இருளில் இருப்போம், தவறான நபரிடம் சென்று நாம் மாட்டிக்கொள்வோம். பாருங்கள், இந்த ஞானிகள் அழகாக அந்த விண்மீன் தோன்றிய திசையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், தேடலில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அந்த விண்மீன் தொலைந்து போன சூழ்நிலையில் தவறான நபரிடம், ஏரோதிடம் இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படுகிறது, இருளடைந்து போகிறது, விண்மீனை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான், ஒரு ஆபத்தில் சென்று முடிந்து விடுகிறது. தவறான வழிகாட்டுதலின்படி நாம் நம் அந்த விண்மீனை தொலைத்து விடுகிறோம், வழிகாட்டியை மறந்து விடுகிறோம். தொலைந்து போனால் என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. தவறான நபர்கள் நம்மை தவறான பாதையில், திசையில் வழி திருப்பி விடுகிறார்கள். ஏரோதினை போன்று எச்சரிக்கையோடு, கவனத்தோடு அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை தேடலில் நாம் ஈடுபாட்டோடு நம்முடைய வழிகாட்டிகளை அடையாளம் கண்டு பயணிக்க வேண்டும். தவறான நபர்கள் நயவஞ்சகமாக பேசி நம்மை ஏமாற்றுகிறார்கள். ஏரோது அரசனை போன்று நம்மை தவறான பாதையில் அவர்கள் வழி நடத்துகிறார்கள். கவனத்தோடு இருக்க வேண்டும். நயவஞ்சகமாக பேசுகிறவர்களை நாம் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஒருவேளை வழி மாறி சென்றாலும் மனம் மாறி வர வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, வழி மாறி சென்றாலும் மனம் மாறி வர வேண்டும், மனம் திரும்பி வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காணாமல் போன ஆட்டை மீண்டும் கண்டுபிடிக்கிற வேளையில் எவ்வளவு மகிழ்ச்சி அந்த ஆயனுக்கு ஏற்பட்டதோ, அதுபோன்று நாம் காணாமல் போனாலும் கூட, தொலைந்து போனாலும் கூட, ஆண்டவர் மீண்டும் நம்மை கண்டுகொள்ளும் போது நமக்குள் அந்த மகிழ்ச்சி பிறக்கிறது, உற்சாகம் பிறக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, மீண்டும் நாம் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். ஞானிகளுக்கு மீண்டும் அந்த விண்மீன் தென்பட்டது. இயேசு என்கிற புதையலை கண்டுகொள்வதற்காக நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். இயேசு என்கிற முத்தினை நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கை பயணமானது தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தேடலில் இருக்க வேண்டும். ஆம், இயேசு மிகப்பெரிய ஒரு புதையல். அந்த புதையல் நமக்கு கிடைத்தால் வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த நிலத்தை வாங்கி கொண்டவரை போல, தனக்கு இருப்பவை யாவற்றையும் விட்டுவிட்டு விலை உயர்ந்த அந்த முத்தை அவர் பெற்றுக்கொண்டது போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைவதற்காக நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி நகர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம், அன்பிற்குரியவர்களே, இந்த இயேசுவை நாம் கண்டுகொள்ளும் போது, இந்த இயேசுவை நாம் அடையாளம் கண்டுகொள்ளும் போது, நாம் என்ன பரிசு ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? கஸ்பார், மெல்கியோன், பல்தசார் இவர்கள் பொன், தூபம், வெள்ளைப்போளம் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவற்றை சமர்ப்பித்தார்கள். பொன் என்பது அரசத்தன்மையினுடைய அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அரசர். நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய அரச பெருவிழாவை கொண்டாடுகிறோம், ஆண்டினுடைய இறுதியில். அவ்வாறு அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தின் அரசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை அறுதியிட்டு சொல்லும் வண்ணம் அவருடைய பிறப்பிலேயே பொன்னானது அவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகின் அரசர் என்பதை அது குறித்து காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வல்லமை உடையவர், தெய்வத்தன்மை நிரம்பியவர் என்பதை அடையாளம் காட்டும் வண்ணமாக அந்த இடத்திற்கு வந்த ஒரு ஞானி, அன்பிற்குரியவர்களே, தூபத்தை பரிசாக கொடுக்கிறார், காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மையோடு பிறந்தவர், இறை தன்மையை கொண்டவர் என்பதை அது எடுத்து கூறுகிறது. வெள்ளை போலம் கொண்டு வந்த ஞானி ஒருவர் ஆண்டவர் இயேசுவுக்கு அதை சமர்ப்பணம் செய்கிறார். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனித இயல்பை அது எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராக இந்த உலகத்திற்கு வந்தார். மனித உருவெடுத்து வந்த அவர் மனித சாயலிலேயே விளங்கினார். அடிமை வடிவை ஏற்று தன் உயிரை இந்த மனித குலத்திற்காக கொடுத்து, அன்பிற்குரியவர்களே, சாவினுடைய தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். சாகா தன்மையில் இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும் தன்மைக்கு உள்ளாக்கப்பட்டது. என் அன்பிற்குரியவர்களே, அதன் அடையாளம் தான் இந்த வெள்ளைப்போளம் என்பதை நாம்
உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறோம், நம்மிடத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொடுப்பதற்கு, அல்லது நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளுக்கு நாம் எதை காணிக்கையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம், பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கோபத்தையா, நம்முடைய பொறாமையா, எரிச்சல் குணத்தையா, வெறுப்புணர்வையா, கசப்பு அனுபவத்தையா, ஆணவத்தையா, திமிரையா, அகம்பாவத்தையா, எதை நாம் காணிக்கையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இதுவா நாம் வைத்துக் கொண்டிருக்கிற பரிசு பொருள்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. நம்முடைய உள்ளத்திலிருந்து அன்பு காணிக்கையாக வரக்கூடாதா? நம்முடைய உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி நாம் காணிக்கையாக பரிசாக கொடுக்க கூடாதா? நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அமைதியை பரிசாக கொடுக்க கூடாதா? சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, மனிதநேயத்தை, கீழ்ப்படிதலை ஏன் நாம் காணிக்கையாக பிறருக்கு கொடுக்க கூடாது? ஆண்டவரிடத்தில் நாம் அதை சமர்ப்பணம் செய்யக்கூடாது? இந்த நாளில் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, எனக்காக பிறந்திருக்கிற இந்த மீட்பருக்கு, மெசியாவுக்கு நான் எதை காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன்? எதை நான் காணிக்கையாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே வைத்திருக்கிறேன்? சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய அதிகாரம், பட்டம், பதவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த ஞானிகள், இந்த அரசர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார்கள். நாம் வழி தவறி போகும் போது, தவறான வாழ்க்கை வாழும் போது, தாறுமாறான வாழ்க்கை நம்முடைய உள்ளத்திலே பற்றிக்கொள்ளும் போது, அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரிடத்திலே நாம் நெடுஞ்சான் கிடையாய் விட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மன்னிப்பு உண்டு, அப்பொழுதுதான் நமக்கு வாழ்வு உண்டு, அப்பொழுதுதான் நாம் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இதோ இந்த ஞானிகள் நமக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாமும் ஆண்டவரிடத்தில் சரணாகதியாக வேண்டும். நாமும் ஆண்டவரிடத்திலே முழுமையாக நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும், கையளிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், சரணாகதியாக வேண்டும். இதோ இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு கொடுக்கிற அழைப்பு, நீங்களும் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் விண்மீனை போன்று. விண்மீன் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான பிரசன்னத்திற்கு அழைத்து சென்றதோ, அதுபோன்று இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய விண்மீனாக நீங்களும் நானும் இருக்கலாம் என அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்ட ஞானிகளைப் போல நாமும் அந்த ஆண்டவரை கண்டுகொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறோம், அல்லது நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஞானிகளைப் போன்று நாம் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறோம் சிந்திக்க வேண்டும். கையளித்தல், அர்ப்பணம், ஒப்பு கொடுத்தல், சரணாகதி, இதுதான் அன்பிற்குரியவர்களே திருக்காட்சி பெருவிழாவில் நாம் கண்டுகொள்ளுகிற புதையல், நாம் கண்டுகொள்ளுகிற உன்னதமான முத்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு அழகான கற்பனை கதை ஒன்று உண்டு. பல்வேறு திசைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த, பல நாடுகளில் இருந்த அரசர்கள் திடீரென்று ஒரு விண்மீனை கண்டுகொள்ளுகிறார்கள். எப்படியோ அந்த விண்மீன் தெரிகிறது, எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது யாருக்கும் புரியவில்லை. அந்த விண்மீனை நோக்கி ஒவ்வொருவரும் பயணிக்கிறார்கள். அந்த விண்மீனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தியானது ஒருவர் மற்றவரிடையே பகிரப்படுகிறது. எல்லோரும் தங்களிடம் இருந்த பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த விண்மீன் திசையை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள். ஏதோ ஒன்று வித்தியாசமாக இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறது, பிறந்திருக்கிறது, அதை நாம் சந்திக்க வேண்டும் என்று இருக்கிற அந்த ராஜ்யத்தை, அந்த அரசை, அரியணையை, பட்டம், பதவிகளை எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அந்த இயேசுவை நோக்கி வருகிறார்கள், இயேசுவை நோக்கி வருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அவ்வாறுதான் ஒரு அரசரும் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வருகிறார். அவர் அவ்வாறு வருகிற போது ஒரு சம்பவத்தை பார்க்கிறார், ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். ஒரு ஏழை பெண் வழியோரத்திலே அமர்ந்து கொண்டு, குளிரிலே நடுங்கிக் கொண்டு, தன் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே அந்த குழந்தை கதறி கதறி அழுது கொண்டிருக்கிற வேளையில் இந்த தாயும் துடித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த அரசர் வந்து அங்கு நின்று, அம்மா குழந்தை அழுகிறதே, இந்த குழந்தைக்கு பால் கொடுங்கள் என்று சொன்னபோது, ஐயா என்னால் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் சாப்பிட்டு நெடுநாட்கள் ஆகிறது, என்னால் என் குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியவில்லை என்று சொன்ன உடனே உடனடியாக தன்னிடத்தில் இருந்து அந்த பரிசு பொருளை எடுத்து அன்பிற்குரியவர்களே அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறார் அந்த மனிதர். பிறகு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் அந்த விண்மீனை நோக்கி. அவ்வாறு அவர் சென்று கொண்டிருக்கிற வேளையில் ஓர் இடத்திலே அடிமைகளை எல்லாம் விற்று கொண்டிருப்பதை பார்க்கிறார் இந்த அரசர். அடிமைகளை விற்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன், ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்று நெருங்கி வந்தபோது,
ஒரு கணவனையும் மனைவியையும் வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு நபர்களுக்கு விற்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று தன்னிடம் இருப்பதை முழுவதுமாக கொடுத்து, இந்த அடிமைகளை நானே வாங்கிக் கொள்கிறேன், இவர்களை பிரித்து விடாதீர்கள், வெவ்வேறு திசைகளில் அனுப்பி விடாதீர்கள், இவருடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை இவரே பெற்றுக் கொள்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். ஆஹா, என்ன இந்த மனிதர் வித்தியாசமாக இருக்கிறாரே, நல்லதை செய்து கொண்டிருக்கிறாரே, நம்முடைய சாம்ராஜ்யம் அழிந்து போய் இவனுடைய சாம்ராஜ்யம் மேலோங்கி விடுமே என்று நினைத்தவர்கள் எப்படியாவது சதி திட்டம் தீட்டி இவரை ஒழித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் தவறான ஒரு தகவலை அந்த நாட்டு அரசனுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த மனிதரை கைது செய்து விடுகிறார்கள். இதோ ஒற்றன் ஒருவன் வந்திருக்கிறான், நம் நாட்டினுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இவன் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவரை கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள். 33 ஆண்டுகள் என் அன்பிற்குரியவர்களே, அதோ அந்த சிறையிலேயே வாடி கிடக்கிறார் அந்த அரசர், அந்த மனிதர். 33 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வருகிறார். விண்மீனை காண வேண்டும், பிறந்திருக்கிற குழந்தையை கண்டுகொள்ள வேண்டும், விலை உயர்ந்த புதையலை முத்தை தேடி வந்தவனுடைய நிலை 33 ஆண்டுகளாக சிறையில் கிடந்த அவமானம், இடிநிலை. ஐயோ, அதோ அந்த விண்மீன் தோன்றிய திசையில் இருந்த குழந்தையை நாம் காண முடியவில்லையே என்று ஏங்கி தவித்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு காட்சி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு காட்சி, பிறப்பை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவருக்கு உயிர்ப்பு காட்சி கொடுக்கப்படுகிறது. உயிர்ப்பு காட்சியை பார்த்தவுடன் அதிர்ந்து போகிறார். அப்பொழுது ஒரு குரல் வருகிறது, என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, நீ என்னை காண வேண்டும் என்று ஒரு திசையிலிருந்து புறப்பட்டு வந்தாய், உண்மைதான், நீ என்னை கண்டுகொண்டாய், வந்த ஞானிகள் எல்லோரும் என்னை கண்டுகொண்டது போல நீயும் அப்பொழுதே என்னை கண்டுகொண்டாய். 33 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பசியாயிருந்த போது எனக்கு உணவு கொடுத்தாய், நான் தாகமாயிருந்த போது என் தாகத்தை தணித்தாய், நான் ஆடையின்றி இருந்த போது எனக்கு ஆடை அணிவித்தாய், நான் நோய்வுற்றிருக்கும் போது சிறையில் இருக்கும் போது என்னை தேடி வந்தாய், சின்னஞ்சிறிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய் என்று சொல்லி குறிப்பிடுகிற அந்த இறை வார்த்தையை குறிப்பிட்டு, அன்பிற்குரியவர்களே, கண்டு நம்புவோரை விட காணாமல் நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லி அன்பிற்குரியவர்களே அந்த ஞானிக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்பினாராம். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அமைய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு சான்று பகர இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.